தமிழகத்தில் பெரிய சக்தி விஜய் தான். டிவி கே கட்சிக்கும் வாழ்த்து சொன்ன மோடி. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக விளங்கும் விஜய் நடிகர் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் என்னும் படத்தில் நடித்து வருகின்றார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 2 தான் துவங்கிய தமிழக வெற்றி கழகம் என்று அரசியலின் கட்சி குறித்த அறிப்பை வெளியிட்டு இருந்தார். ஒப்புக்கொண்ட படங்களை முடித்த பின் முழுமையாக அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்கு என அறிவித்திருக்கின்றார். பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்ட விஜய் அரசியல் கட்சி துவங்கியதை தமிழகம் எங்கும் பல்வேறு இடங்களில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். விஜயின் இந்த அதிரடி அரசியல் முடிவு அவரது ரசிகர்கள் பலருக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. விஜய் தான் நடிக்கும் படத்தை முடித்துக் கொண்டு விட்டு பின்னர் முழு நேர அரசியலில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கின்றார். இதனால் சிலர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். விஜய் அரசியலில் குதித்துள்ள நிலையில் செயலி ஒன்றை வெளியிட உள்ளாராம். அதன்படி அரசியல் பணிகளை நிர்வகிக்க வேண்டும், செயலியில் அறிவிப்புகளை வெளியிட வேண்டும், நேரடியாக மக்கள் குறைகளை கேட்க வசதிகள் ஏற்படுத்த வேண்டும், கட்சிக்கான நிதியை பெற வேண்டும், அறிக்கைகளை வெளியிட வேண்டும், மக்களுடன் எதிரான தொடர்பில் இருக்க வேண்டும் போன்ற காரணங்களுக்காக என்று தனியாக ஒரு செயலியை வெளியிட இருக்கின்றாராம்.